கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மார்க் 7:15-20-23 வசனங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக அந்த வார்த்தையை கொடுத்த பிதாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய இருதயம் தகப்பன ராஜனே, பொல்லாத சிந்தனைகள், இராதபடி விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடுகள், காம விகாரங்கள், வன்கண்கள், தூஷணங்கள், பெருமை, மதிகேடு இருதயத்தில் இராதபடி எடுத்து போடுவீராக கர்த்தாவே. ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளை எங்கள் இருதயத்திலிருந்து பெருக வேண்டுமா செபிக்கிறோம். அசுத்தமான காரியங்கள் எங்களோட இருதயத்திலிருந்து ஒன்று கூட புறப்படாதபடி, அது எங்களை தீட்டுப்படுத்தாதபடி, எங்களோட ஆவி ஆத்தம சரீர தீட்டுப்படுத்தாதபடி கர்த்த தாமி தகப்பன உமது பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு உமது நாமத்துக்கு ஒருபோது நாங்கள் தூஷணத்தை வருவிக்கிறவர்களாக இராதபடி, இந்த பூமியிலே நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் பூமியிலே வாழ்ந்து நாமத்துக்கு மகிமையை ஏறெடுக்க தேவரின் உதவி செய்தல்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி. ஆமென்.